ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்க்காம ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொண்டக்கடலை குருமா செய்யலாமா? மிக்சியில் கட் பண்ண தேங்காய், பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு, முந்திரி சேர்த்து தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலை, நம்ம அரைச்ச மசாலா, 1.5 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கவர் பண்ணிவிட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொண்டக்கடலை குருமா ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியில் நாளைக்கே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பிரிஞ்சி சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.